கேளம்பாக்கம் சுஷில்ஹரி பள்ளியின் நிறுவனர் சிவசங்கர் பாபா அனைத்து வழக்குகளிலும் ஜாமீன் கிடைத்திருப்பதால் விடுதலையாகிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவசங்கர் பாபாவுக்கு 8 வழக்குகளிலும் நிபந்தனை ஜாமீன் கிடைத்திருப்பதால் அவர் விடுதலையாகிறார். இது குறித்த மேலதிக விரிவான விவரங்களுக்கு மூத்த செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், விவரங்கள். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சுஷில்ஹரி சர்வதேச உண்டு உறைவிட பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக அந்த பள்ளியினுடைய நிறுவனர் சிவசங்கர் பாபா மீது புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தன் மீதான வழக்குகள்ல 2 வழக்குகளை ரத்து செய்யக்கூடிய ஜாமீன் கேட்டோம். அங்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர்ந்திருந்தார். ஆனால் அந்த வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 7 மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. அந்த 7 வழக்குகளிலும் அவருக்கு வந்து செங்கல்பட்டு நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர் நீதிமன்றம் வழக்குகளை தள்ளுபடி செய்திருந்த நிலையில அந்த உத்தரவு எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் அவர் வந்து மேல்முறையீடு செய்திருந்தார். உச்ச நீதிமன்றம் அவருக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் அளித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில 8 ஆக ஒரு வழக்கு நிலுவையில் இருந்து வந்தது. அந்த வழக்கில் தான் அவர் வந்து ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியிருந்தார். அந்த வழக்குல வந்து வழக்கு விசாரித்த நீதிபதி வந்து அவருக்கு வந்து ஒரு நிபந்தனை ஜாமீன் வழங்கி அந்த வழக்கிலும் உத்தரவிட்டிருக்கிறார். அவருடைய பாஸ்போர்ட்டை தாக்கல் செய்ய வேண்டும், அந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் வந்து நீதிபதி நிபந்தனை வைத்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக ஒரு வழக்குகள் எல்லாம் ஏன் குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் செய்யவில்லை என்றும் நீதிபதி காவல்துறைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கிய நிபந்தனையாக விசாரணை அதிகாரிக்கு தெரிவிக்காம அவர் வந்து தமிழகத்தை விட்டு எங்கேயும் வெளியே செல்லக்கூடாது என்ற நிபந்தனையும் நீதிபதி ஜெயச்சந்திரன் விதித்து அந்த உத்தரவிட்டிருக்கிறார். ஆக ஏற்கனவே 7 வழக்குகள்ல உச்ச நீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ள நிலையில மீது 8 வழக்காக சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கிறது. எனவே 8 வழக்கிலும் அவர் நிபந்தனை ஜாமீன் கிடைக்கப்படுவதால் இன்றோ அல்லது நாளையோ அவர் வந்து சிறையிலிருந்து விடுதலை ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.